நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் கடல் பயணம். இன்றைக்கி நம்ம கடல் பயணத்தில் நமக்கு கிடைச்ச கிளாத்தி மீன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில வேலைக்காக வந்து நம்ம வந்து போட்டை வந்து நம்ம கரியை வந்து ஏற்றிருந்தோம். அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து வீடியோ போட முடியல. இப்போ நம்ம போட்டு வந்து வேலை முடிஞ்சு நம்ம இறக்கிட்டு இதுதான் முதல் கடல் நம்ம போட்டு வந்து கடலுக்கு போயிருக்கோம். காலையிலேருந்து மீன்கள் எதுவுமே கிடைக்கல. இப்போது மத்தியானத்துக்கு நாங்கள் வந்து வலை போட்டு மீன் பிடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாத்தி மீன்கள் தான் நமக்கு வந்து அதிகமாக அதில் வந்து கிடைச்சிருக்கு. இந்த கிளாத்தி மீன்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகைகளில் இருக்குது. இதில் இப்போ நம்ம கிடைச்ச மீன்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து இதில் வந்து கிளாத்தி தான் இருக்குது. அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு விதமான கிளாத்தி மீன்கள் வந்து இதில் இருக்குது. அதை தான் பாருங்கள். இப்போ இந்த மீன் பார்க்குறதுக்கு வந்து கருநீல கலரில் இருக்குது. இதோட பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தோல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சொரசொரப்பாக இருக்கும். அது வந்து நம்ம விரலை வச்சு இழுத்தோம் அப்படின்னாலே கையில் வந்து கீறும் அந்தளவுக்கு வந்து தோல்லாம் வந்து சின்ன சின்ன முள் இருக்கிற மாதிரி ரொம்ப சொரசொரன்னு இருக்கும். இந்த மீன்களை பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரும்பாலுமாக எல்லா இடங்களில் இந்த மீன் கிடைக்காது. அந்த பவளப்பாறையில் இந்த ஆழ்கடலில் உள்ள பவளப்பாறைங்களில் தான் இந்த மீன் கிடைக்கும். கரியை போடுற கிளாத்தி மீன்களை வந்து அது கொஞ்சம் பச்சையும் வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த ஆழ்கடலில் மேலே படுற கிளாத்தி. இந்த வகை வந்து கிளாத்தி மீன்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தங்கு அந்த சிப்பியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதோடய பல்லளவே உடைச்சிரும். அந்தளவுக்கு ரொம்ப வலுவாக இருக்கும். இந்த மீனுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து வாளால் தான் நீந்தக்கூடிய மீன். மற்ற மீன்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த செப்பட்டையில் அந்த ரெக்கம் இருக்கும் அது வழியாக வந்து நீந்தும். ஆனால் இந்த மீன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வந்து வாளால் தான் நீந்து போகும் இந்த மீன். இதை பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கிளாத்தி மீன் தான். அந்த பார்க்குறது ரெண்டு மீனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில வித்தியாசங்கள் தான் அந்த மீனுக்கு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோடய வாய்ப்பகுதியில் இருக்கிற பல், அதுக்கப்புறம் அதோடய வால், இது ரெண்டும் தான் வந்து இந்த மீனுக்கு உள்ள வித்தியாசமாக இருக்கும். மற்றபடியே வந்து அதிக வித்தியாசங்கள் இந்த மீனில் வந்து பார்க்க முடியாது. எல்லா மீனுக்குமே பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தி வகையில் உள்ள மீன்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதோடய வாய்ப்பகுதியும் அந்த வாலு தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாகவே மாறி இருக்கும். மற்ற மீன்களுக்கு உள்ள மாதிரி அந்த செப்பட்டையை நம்ம தூக்கிட்டு அந்த காவலில் பார்ப்போம்ல, அந்த பூ பார்ப்போம்ல, அந்த மாதிரி வந்து இதில் வந்து பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த மீனை வந்து ட்ரிகர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முதுகு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு முள் ஒன்று இருக்கும். அந்த முள் வந்து எப்படின்னா வந்து அந்த முள் இருக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்தில் வந்து அந்த முள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை அந்த முதுகோட முதுகாக வந்து அப்படியே வந்து படிஞ்சிரும். அதுக்கு எப்போ தேவையோ அந்த முள் வந்து அப்போ தான் வந்து அந்த முள் வந்து வெளியில் வரும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அந்த முள் வந்து அந்த அந்த இடத்த பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்துலேயே வந்து அந்த முள் வந்து படிஞ்சிருக்கும். இந்த வகையான மீன்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதிக விலைக்கெலாம் போகாது. இது ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு தான் போகும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கருவாட்டுக்கு தான் அந்த வந்து இந்த மீனை வந்து வாங்குவாங்க. கருவாட்டுக்கு எப்படி வந்து செய்வாங்க, கருவாடு எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தலையில் வந்து வெட்டி எடுத்துருவாங்க. தலையை வெட்டி எடுத்துகிட்டு அதில் உள்ள தோலை உரிச்சிட்டு இது உப்பு தடவி காய வைப்பாங்க. அந்த தோலை உரிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சதை வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளையாக இருக்கிற சதையை மட்டும் கீறி வந்து ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு கோடு போட்டு கீறி அதை வந்து உப்பு தடவி காய வைப்பாங்க.
அதுலேயே வந்து இது சின்ன மீன். இந்த மீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து சின்னதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட அந்த முதுகு பக்கம் இருக்கிற அந்த ரெக்கை இந்த இதெல்லாம் வாலெலாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். அது வந்து வளர வளர அதோடய கலர் வந்து அப்படியே மாறிக்கும். இது மாதிரி நிறைய மீன்கள் வந்து கிளாத்தி வகையில் நிறைய மீன்கள் இருக்குது. தரப்பகுதியில்தான் கிடைக்கிற கிளாத்தி மீன்கள் பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ அந்த முள் இருக்குது சொன்னல, அந்த முள் வந்து ரெண்டு முள் இருக்கும். அது வந்து கொஞ்சம் வெள்ளையாகவும் பச்சையும் கலந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நீட்டுக்கும் கோடு கோடு இருக்கும், கோடு இருக்கும், இது மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும். இதில் உள்ள இந்த மீன்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது, என்ன கலரில் இருக்கோ அந்த ஒரே கலரில் தான் இருக்கும். இந்த மீன் வந்து அதிகமாக நம்ம கிடைச்சதுனால பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து விற்பனைக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து இது நம்ம வந்து விற்று எடுக்க முடியும், அதுக்கு மேலே விற்க முடியாது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடுப்புக்கு நம்ம வந்து ஐஸ் பாக்ஸில் நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இந்த வீடியோலாம் போட்டிருக்கோம் எப்படி ஐஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறத, அது மாதிரி ஒரு தடுப்புக்கு மட்டும் அந்த மீன்கள் நம்ம எடுத்துக்கிட்டு மீதி மீன்கள்லாம் வந்து நாங்கள் தண்ணியில் வந்து கொட்டிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மீன்கள்லாம் வந்து அதிக விலைக்கு போகாது. இது வந்து இந்த ஒரு கூடை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய்க்குள்ளே போகிறதே வந்து அதிகம்தான். ஒரு 300 ரூபாயிலேருந்து ஒரு 400 எல்லாம் நல்லா கம்மியாக நம்ம கொண்டு போய் விற்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா வரைக்கும் போகும், அதுக்கு மேலே வந்து போகாது. அதனால தான் வந்து இந்த மீன்கள்லாம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு மீதி மீன்களை வந்து நம்ம தண்ணியில் கொட்டிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோகளும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய முந்தைய சப்ஸ்கிரைபர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஆஃபில் இருந்தது அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பெல் ஐக்கானை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோகள் உங்களுக்கு வரும். இதுபோல் நமக்கு கிடைக்கிற மீன்களை தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். பாருங்கள். நன்றி. வணக்கம்.